Hello, beautiful people. I'm Shruti Ramanan. So last Saturday, அதாவது அக்டோபர் 7th, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனை சேர்ந்த ஹமாஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இப்போ இறந்தும் போயிட்டாங்க. பட் இந்த வீடியோவில் வந்து அதாவது இப்போ கரண்டாக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கவர் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஃபாலோயிங் டேஸில் வந்து நம்மளே வந்து நிறைய அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பட் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு இடம் ரெண்டு ரீஜன் வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ எங்க ஆரம்பிச்சது, எதனால ஆரம்பிச்சது, ஏன் இவங்களுக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய வார் வந்து இன்னைக்கு வெடிச்சிருக்கு, ஸோ இவங்களுக்குள்ள அலாங் த டைம் லைன் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, ஸோ இந்த விஷயத்த தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் 19th செஞ்சுரியில யூரோப்ல வாழ்ந்துட்டு இருந்த ஜூயிஷ் இன மக்களுக்கு யூரோப் மக்களால அதிகப்படியான வேற்றுமையும் அதிகப்படியான வயலன்ஸும் அதிகப்படியான மிஸ்ட்ரீட்மெண்ட்ஸும் காட்டப்பட்டுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஜூயிஷ் இன மக்கள் வந்து ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ பேசிக்லி இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நம்மளோட ஜூயிஷ் இன மக்கள் வந்து யூரோப்ல வாழ்ந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஸோ நமக்கு தாய் நாடு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹோம்லேண்டை வந்து நம்ம தேடுவோம். ஓகே, அந்த இடத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லா போய் யாருக்கும் பிரச்சனை இல்லாம நம்ம சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. அண்ட் இந்த ஐடியாவோட வெளிப்பாட்டை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லேட் 19th செஞ்சுரிஸ்ல வந்து யூரோப்ல இருக்க நிறைய ஜூயிஷ் பீப்புள் மாஸ் கணக்குல பாலஸ்தீனுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதுல ஏன் குறிப்பிட்டு வந்து பாலஸ்தீனுக்கு இவங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூயிஷ் இன மக்கள் பாலஸ்தீனை அவங்களோட தாய் நாடா வந்து கருதுறாங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலி அண்ட் ரிலீஜியஸ்லி, அதாவது அவங்களோட பைபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட, ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்டான கோயிலா இருக்கட்டும் இல்ல அவங்களோட இம்பார்ட்டன்டான தெய்வங்கள் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அது எல்லாமே வந்து ஜெருசலம் அப்படின்னு சொல்லப்படுற பாலஸ்தீன்ல இருக்க ஒரு இடத்தையும் அதை சுத்தி இருக்கிற இடங்களையும் நடந்த மாதிரிதான் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, காலகாலமா வந்து இது இவங்களோட தாய்நாடுதான், அதாவது இவங்களோட இன மக்கள் ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த நாடு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஜூயிஷ் மக்களுக்கு ரொம்பவே உண்டு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பாலஸ்தீன் வந்து சூஸ் பண்றாங்க அண்ட் பாலஸ்தீனுக்கு மைக்ரேட்டும் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும், என்ன அப்படின்னா, அந்த 19th செஞ்சுரியில பாலஸ்தீன் அப்படின்றது அரப் கண்ட்ரி அப்படின்வாங்க, அதாவது அதிகமா அரப் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நாடு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜூயிஷ் பீப்புள் வந்து ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் யூரோப் ரீஜன்லேருந்து மொத்தமாக வந்து ஒரு மாஸ் கணக்கில் வந்து இவங்களோட ஊருக்குள்ள மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சதுனால, ஸோ அங்கே வாழ்ந்துட்டு இருக்க அரப் பீப்புளுக்கு இது ஒரு த்ரெட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ தான் வேர்ல்டு வார் 1 நடக்குது, அதாவது 1914லேருந்து 1918 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸும் பாலஸ்தீனில் இருக்க அரப் மக்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஓட்டமேன் எம்பையர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அடித்து துரத்துறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வார் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நாடு கொடுப்போம், ஓகே, அதில் வந்து உங்களோட அதிகாரம் அதிகமாக இருக்கும், ஸோ இதெல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்பின அரப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் 1ல பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸ்க்கும் அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்க்கு சாதகமாக நின்று ஓட்டமேன் எம்பையர் வந்து மொத்தமாக அடித்து துரத்துறாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் 1917ல பிரிட்டிஷ் வந்து யூரோப்பில் வாழ்ந்துட்டு இருந்த நிறைய ஜூயிஷ் இன மக்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை நாங்க வார்ல வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன்ல ஒரு நேஷன், அதாவது ஒரு பகுதியை வந்து நாங்க பிரிச்சு கொடுத்துடுறோம், அதை உங்களோட தாய்நாட்டை வச்சுட்டு நீங்க வாழுங்க, அந்த மாதிரியான ஒரு வாக்கு வந்து கொடுத்துடுறாங்க. இதுதான் வந்து பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1918ல என்ன ஆகுது அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 வந்து முடியுது, ஓட்டோமேன் எம்பையரும் வந்து வெளியே போயிடுது. ஸோ அரப் மக்கள் போய் பிரிட்டன் கிட்ட நிக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு நாடு தரேன்னு சொல்லி அதை தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட், அதாவது ஒரு ஓட்டோமேன் எம்பையர் மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை அடிச்சு துரத்தின அப்புறம் அவனோட ஆட்சிக்கு கீழே இருந்த மிச்ச கண்ட்ரி எல்லாத்தையும் இந்த பிரான்ஸும் பிரிட்டனும் மொத்தமா பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த டைம் பிரிட்டன் கீழே 3 கண்ட்ரி வருது, இராக், பாலஸ்தீன் அண்ட் ஜார்டன். அதாவது தனக்குன்னு ஒரு நாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு ஓட்டோமேன் எம்பையரை எதிர்த்து பிரிட்டன் கூட நின்ன அராப்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓட்டோமேன் எம்பையர் வந்து தப்பிச்சு இவங்க எல்லாரும் வந்து பிரிட்டிஷோட ஆட்சி கீழே போயிடுறாங்க. இந்த நேரத்தில் 1920ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன், இன்னைக்கு வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்கலி இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, உலக நாடுகளுக்கு நடுவில் அமைதியை வந்து நிலைநாட்டுறதுதான் இவங்களோட மையமான வேலையா இருந்துச்சு. ஸோ இப்போ பாலஸ்தீன் பிரிட்டிஷ் கீழே வந்த அப்புறம் 1917ல பிரிட்டிஷ் வந்து ஒரு வாக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதாவது வந்து த பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஸோ அந்த விஷயத்த வந்து எஃபெக்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பிரிட்டிஷ் எஃபெக்டுக்கு கொண்டு வந்த அப்புறம் யூரோப்ல இருந்து நிறைய ஜூயிஷ் இன மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் மாஸ் கணக்கில் வந்து பாலஸ்தீனுக்கு வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இனிஷியலி பாலஸ்தீன்ல வெறும் 10% தான் இருந்தாங்க, இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் எஃபெக்ட்க்கு வந்த அப்புறம் 10%ல இருந்து 27-30% இவங்களோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது பாலஸ்தீன்ல. ஸோ இந்த இடத்துல தான் லிட்ரலி அரப் மக்களும் ஜூயிஷ் மக்களும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா,
ஸோ தன்னோட தாய்நாடு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த அரப் மக்களோட நாட்டுக்குள்ள நிறைய கிறிஸ்டின் பீப்புள், அதாவது ஜூயிஷ் மக்கள் வந்து பூந்து, ஸோ அவங்களும் வந்து இதுவும் எங்களோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அண்டர் பிரிட்டிஷ். ஸோ அப்பத்துலேருந்து, அதாவது 1920s வரைக்குமே, ஸோ ஒரு 20 வருஷத்துக்கும் மேல வெறும் வார், கான்ஃபிளிக்ட், வயலன்ஸ், ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கலவரமாக தான் போயிட்டு இருக்கு அந்த நாட்டுக்குள்ள. ஸோ இவங்களோட சண்டைக்கு எப்படியாச்சும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெசல்யூஷன் 181 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ பேசிக்கலி யுனைடெட் நேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீன் அப்படின்ற இந்த பெரிய கண்ட்ரி வந்து ரெண்டா போடுவோம், ஓகேவா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா 56% வந்து ஜூயிஷ் மக்கள் வாழட்டும், மிச்சம் இருக்க 43-44% வந்து அரப் பீப்புள் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான இம்பார்ட்டன்டான சிட்டியா கருதுன ஜெருசலேம் யாருக்குமே பகிர்ந்து கொடுக்க முடியல. ஸோ யுனைடெட் நேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா இருக்கட்டும், இப்பத்துக்கு இது யுனைடெட் நேஷன் கீழவே இருக்கட்டும், நாங்களே பாத்துக்கிறோம், உங்க ரெண்டு பேருக்குமே இது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூயிஷ் மக்களும் அவங்களோட தலைவர்களும் இதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. பட் அரப் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு எங்களால ஒத்துக்க முடியாது, அதாவது எங்களோட கண்ட்ரிக்குள்ளேயே வந்து மைக்ரேட் ஆனவங்களுக்கு நீங்க அவ்வளவு போர்ஷன் கொடுப்பீங்க, எங்களோட கண்ட்ரியில வந்து வாழறிவாலையா வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்கு இவ்வளவு பாப்புலேஷன் இருக்க எங்களுக்கு இவ்வளவு கம்மியான இடம், அண்ட் ஆல்சோ தட் யுனைடெட் நேஷன் வந்து ஜெருசலேமே எடுத்துக்கவே கூடாது, அதாவது எங்களோட இடம் அது நாங்க தான் பார்த்துப்போம், முதல்ல நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான கான்ஃபிளிக் போகுது. ஸோ ஆக மொத்தம் இந்த சமரசத்துக்கு வந்து அரப் மக்களும் அதாவது பாலஸ்தீன் மக்கள் வந்து ஒத்து வரல. ஸோ இந்த டைம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து பாலஸ்தீன் மேல ஒரு ஹோல்டு வச்சிருந்தால, அதாவது அந்த கண்ட்ரியை வந்து அவன் பார்த்துட்டு இருந்தால, இவனுங்க அடிச்சுக்கிற சண்டையை தாங்க முடியாம என்ன பண்றான் அப்படின்னா, 1948 வந்து மொத்தமா வந்து பிரிட்டிஷ் மக்கள் வந்து பாலஸ்தீன்ல இருந்து ரிட்ரீட் பண்ணிடுறாங்க, அதாவது அந்த நாட்டு மேல இருக்க ஹோல்டை விட்டுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஜூயிஷ் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வந்து ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணாங்களே, அதாவது ஒரு பாதையை வந்து நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தனியா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1948 இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி பகுதியை வந்து அமைச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அதாவது பாலஸ்தீனோட ஒரு பகுதியை எடுத்துட்டு இஸ்ரேலா மாத்திட்டு அந்த இடத்துல மொத்தமா வந்து ஜூயிஷ் மக்கள் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த இடத்துல தான் பயங்கர கொடுமையான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா, சோ பாலஸ்தீன்ல வந்து ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா அரபு நிறைய பேர் இருப்பாங்க, அங்க வாழ்ந்துட்டு இருந்த அரபு மக்களை மொத்தமா அடிச்சு துரத்துறாங்க. ஸோ இஸ்ரேல வாழ்ந்துட்டு இருந்த நிறைய அரபுஸ் வந்து தன்னோட உயிருக்கு பயந்துட்டு பாலஸ்தீனுக்கு ஓடிடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ரெஃப்யூஜியா பக்கத்துல இருக்க கண்ட்ரீஸ்க்குலாம் ஓடிடுறாங்க. மொத்தம் 1.9 மில்லியன் பீப்புள், அதாவது 78% ஆஃப் பாலஸ்தீன் பீப்புள் வந்து இஸ்ரேலா மாத்தின அப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே ஃபோர்சிபிளா துரத்தப்படுறாங்க. 530 வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து மொத்தமா வந்து எரிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் 1967 வந்து 6 days வார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ என்ன அப்படின்னா, அரப் கண்ட்ரிஸான எகிப்து, சிரியா, ஜார்டன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு வாரை தொடுக்கிறாங்க. பட் இதுல வந்து இஸ்ரேல் வந்து வின் பண்ணிடுறாங்க. இவங்க வின் பண்ணது மட்டும் இல்லாம வெஸ்ட் பேங்கை வந்து ஜார்டன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, எகிப்த் கிட்ட இருந்து கசா ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கிறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஜார்டனோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்த ஈஸ்ட் ஜெருசலேமும் வந்து மொத்தமா எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜெருசலேம் அப்படின்ற இந்த இடம் வந்து இவங்க ரெண்டு பேராலுமே வந்து என்னோட நாட்டோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்ட ஒரு விஷயம், அண்ட் யூஎன் வந்து இவங்களுக்கு நடுவில் ஒரு நெகோசியேஷனையும் சமரசத்தையும் கொண்டு வர முடியாம இருந்ததுனால ஜெருசலேமை வந்து அவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே தரல. பட் என்ன அப்படின்னா, இந்த 6 day வார் நடக்கும்போது ஜெருசலேம் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மொத்தமா எடுத்துக்கிட்டு அவங்களோட கேபிட்டலா வந்து மாத்திக்கிட்டாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து அரப் பீப்புளால ஒத்துக்கவே முடியல. ஸோ இவங்களுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இந்த வார் மேற்கொண்டு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதான் 1973 யோம் கிப்பூர் அப்படின்ற ஒரு வார் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அரப் பீப்புள் திருப்பி மொத்தமா சேர்ந்துட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு வார் தொடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எகிப்த் வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து சினாய் பெனின்சுலா அண்ட் நார்த் ஜெருசலேம் வந்து கைப்பற்றிடுறாங்க, அண்ட் சிரியாவும் கோலனைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்தை இஸ்ரேல் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அரப் பீப்புளுக்கு USSR வந்து சப்போர்ட் பண்றாங்க, அண்ட் இஸ்ரேலுக்கு US வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வார் வந்து 3 வாரமா நிக்காம போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வாருக்கு எப்படியாச்சும் ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் வந்து உள்ள வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இவங்க ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சைடு வந்து USSR, இன்னொரு சைடு வந்து US. இவங்க ரெண்டு பேருமே வந்து நியூக்ளியர் பவர்ல வந்து மிகுந்த ஒரு நாடு. ஸோ இவங்க வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நாளை பின்ன வந்து இது வந்து நியூக்ளியர் வாரா மாறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனை எதுக்குப்பா, இந்த இடத்துல இதை வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஸோ பேசிக்கலி சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படின்றது போட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வாரா இருந்தாலும் சரி, அதை அப்படியே நிறுத்திட்டு ரெண்டு பேரும் அந்த சண்டே அதுக்கு மேல போடாம அப்படியே திரும்பி பார்க்காம போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ்குள்ள வந்து ஒரு அமைதி
அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஸோ இதன் வெளிப்பாடா பாத்தீங்கன்னா 1979 இஸ்ரேலும் எகிப்தும் வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எகிப்தா வந்து ஃபர்ஸ்ட் அராப் கண்ட்ரி, இஸ்ரேல வந்து அபிஷியலி ஒரு கண்ட்ரியா வந்து ரெகக்னைஸ் பண்ணதுல. அண்ட் இதை தொடர்ந்து 1994 ஜார்டனும் இஸ்ரேலும் ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களோட கோர் இஷ்யூஸ் என்ன விஷயம் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாலஸ்தீன் மக்கள் என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது 1948 வந்து நீங்க இஸ்ரேல் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போனீங்க இல்லையா, அப்ப வந்து உங்க நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த எங்களோட அரப் பீப்புள் அதாவது பாலஸ்தீன் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஊரை விட்டே வந்து நீங்க துரத்துனீங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பயத்துல வந்து பல நாடுகள்லாம் இப்ப வந்து ரெஃப்யூஜிஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து எப்படியாச்சும் நாங்க ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கொண்டு வரலாம், பட் என்ன அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள அவங்களை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க பாலஸ்தீன்லயே அவங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாலஸ்தீன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன ஜெருசலேமா இருக்கட்டும் இல்ல காசா ஸ்ட்ரிப்பா இருக்கட்டும் இல்ல வெஸ்ட் பேங்கா இருக்கட்டும் இதெல்லாம் எங்களுக்கே நீங்க ரிட்டர்ன் கொடுத்துடணும், அண்ட் ஃபியூச்சர் பாலஸ்தீனோட கேபிட்டலா நாங்க ஜெருசலேமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இஸ்ரேல் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன் அப்படின்னா ஜெருசலேம் ஆல்ரெடி எங்களோட கேபிட்டல், ஸோ இதெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆன் கோயிங் வாரா இருக்கட்டும் இல்ல கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் இல்ல நெகோசியேஷன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ நாள் போக்குல என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து டெக்னாலஜியில வந்து பயங்கர பூம் ஆயிட்டே போறாங்க. எந்த அளவுக்குனா மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் இஸ்ரேல் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற அளவுக்கு வந்து அவங்க பயங்கரமா வந்து டெக்னாலஜியில பூம் ஆகுறான். ஸோ இப்போ வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்குள்ள எவ்வளவு வார் வேணா இருக்கட்டும் எவ்வளவு சண்டை வேணா இருக்கட்டும், ஸோ சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரீசன்காக இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட குரோத்துக்காக வந்து நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியால வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரியும் கொஞ்சம் செட்டில் டவுனா இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 7 வந்து ஹமாஸ் குரூப்புக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பயங்கரமான ஒரு கலவரம் வருது. ஸோ இதுல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறக்குறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி இழக்கிறாங்க, அவங்க வீடு ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்துக்கும் மேல அவங்களோட அமைதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இழக்கிறாங்க. ஹானஸ்ட்லி மை ஹார்ட் கோஸ் அவுட் டு ஆல் தி பீப்புள் ஹூ லாஸ்ட் தேர் லவ்டு ஒன்ஸ் ஹூ லாஸ்ட் தேர் ஃபேமிலி ஹூ லாஸ்ட் தேர் பீஸ். ஸோ கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில இந்த ரத்த ஆறு இந்த வார் வந்து முடியணும் அப்படின்றத நம்ம எல்லாரோட விஷயமே. அண்ட் இன்னைக்கு ஆன் கோயிங்கா போயிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, எதனால ஆரம்பிச்சது, இவங்களுக்கு நடுவில் அலாங் தி டைம் லைன் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஸோ இந்த நாலேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அண்டில் தென் இட்ஸ் அ கேர்ல் ஸ்ருதி லமாரி.